வணக்கம். புதுவையில் லாரி உரிமையாளர்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக நடத்திய போராட்டம் முதல்வர் ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வாபஸ் பெறப்பட்டது. புதுவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள கனரக ஊர்தி மையத்தில் அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் செய்து தர கோரி போராட்டம் நடத்திய லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் முதல்வர் ரங்கசாமி கனரக ஊர்தி மையத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்ததால் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர். இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது முதல்வர் மேட்டுப்பாளையத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் வரை கனரக ஊர்தி மையமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் பின்னர் தகுந்த இடத்தில் கனரக ஊர்தி மையம் அமைத்து தரப்படும் என்று கூறினார். இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். கலைஞர் அறிவாலயத்தை தலைவர் கருணாநிதியிடம் ஒப்படைக்க புதுவை திமுகவினர் மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் தலைமையில் சென்னை புறப்பட்டு சென்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் முயற்சியால் மாநில அலுவலகமான அறிவாலயம் கட்டுவதற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் இடம் வாங்கப்பட்டு அதனை ஒப்படைக்கும் விழா சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், அவைத்தலைவர் சுப்பராயன், துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ மற்றும் பல்வேறு அணியினர், நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் AFT திடலிலிருந்து சென்னை புறப்பட்டு சென்றனர். சென்னையில் நடக்கும் விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் முன்னிலையில் புதுவை அலுவலகத்திற்கான இடத்தை ஒப்படைக்கின்றனர். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தால் கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் பயனடைவார்கள் என்று புதுவை வந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பக்த சரண்தாஸ் கூறினார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பக்த சரண்தாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்கின்றனர். ஆனால் அது தவறானது. இந்த திட்டம் 2009 ஆண்டு ஜூன் 4 தேதி ஜனாதிபதி உரையிலேயே அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முயன்றபோது பாராளுமன்ற கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டதால் நிறைவேற்ற முடியாமல் போனதாகவும், இந்த திட்டத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு 3 ரூபாய் விலையில் மாதந்தோறும் 35 கிலோ அரிசி வழங்கப்படும் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். மேலும் இந்த திட்டத்தால் 6 மாதத்திலிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். பேட்டியின் போது மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ஏ கே டி ஆறுமுகம், சங்கர், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்பட பலர் இருந்தனர். புதுவை திருக்கனூர் அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலையை கரும்பு விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை திருக்கனூரை அடுத்த லிங்காரெட்டி பாளையத்தில் உள்ள அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு அனைத்து கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் சங்க செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் வெட்டி அனுப்பிய கரும்பு டன்னுக்கு பாக்கியுள்ள 325 ரூபாய் என அதற்கான தொகை 7 கோடியை உடனே செலுத்த வேண்டும், வங்கி கடனுக்காக விவசாயிகளிடம் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை செலுத்த வேண்டும், கரும்பு டன்னுக்கு 3000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்த தலைமை கரும்பு அதிகாரி தெய்வ சிகாமணி விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மேலாண் இயக்குநரிடம் பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். இதனை ஏற்று விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வானியல் நீள்வட்ட பாதையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 6 கோள்களில் 3 கோள்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொண்டதாக உள்ளது என்று விண்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வானியல் நீள்வட்ட பாதையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 6 கோள்களில் 3 கோள்கள் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொண்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 கோள்களுக்கும் GLIES 667C என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இங்கு நீரும் போதிய அளவு இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த 3 கோள்களும் பூமியை விட அளவில் பெரியதாகவும் நெப்டியூனை விட சிறியதாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே பகுதியில் 3 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என வாஷிங்டன் விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நட்சத்திர ஸ்கார்பியஸ் என்ற விண்மீன்
வெறும் 22 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இதுபோன்ற கோள்கள் இதற்கு முன் மில்கிவே அண்டவெளியில் காணப்பட்டுள்ளது என்று ஆய்வில் பங்கேற்ற அறிவியல் கார்னேஜ் நிறுவன விண்வெளி ஆய்வாளர் பால் பட்லர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த அமைப்புகள் சூரியனை சுற்றி நட்சத்திரங்கள் போன்று இருக்கும், உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாகவும் இருக்கும், அதே சமயம் மிகவும் சூடாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடந்த செடல் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை நயினார் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு செடல் திருவிழாவும் மற்றும் கோவிலின் வருடாந்திர விழாவும் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவினை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய உற்சவமான செடல் திருவிழா நடைபெற்றது. விழாவில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளுடன் பூங்கரகம் அலங்கரித்து நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு செடல் அணிவித்தலும் தொடர்ந்து பக்தர்கள் செடல் தரித்தலும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அலகு குத்தி காவடி எடுத்து வாகனங்கள் இழுத்து ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர் வீதி உலாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி உள்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை கொம்பாக்கம் ஸ்ரீ செங்கை நீரம்மன் கோவில் செடல் திருவிழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று செடல் தரித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுவை முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கிழி நீரம்மன் திருக்கோவிலில் 71ஆம் ஆண்டு செடல் மகோத்சவம் கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து சக்தி கரகம் வீதி உலாவும் பின்னர் பக்தர்கள் நோம்பிருந்து செடல் தரித்தலும் நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று நோம்பிருந்து செடல் தரித்தும் அலகு குத்தியும் வாகனங்களை இழுத்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, வாரியத் தலைவர்கள் பாலன், ராஜேஷ் உள்பட பலர் பங்கேற்று வழிபட்டனர். அதேபோன்று வில்லியனூர் கொம்யூன் அரசூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய சாகை வார்த்தல் உற்சவத்தில் அம்மன் திருவீதியுலா மேலதாள இன்னிசை முழங்க வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வெளிநாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகளாக வருபவர்களுக்கு இனி ஆஸ்திரேலியாவில் இடமில்லை என்று அந்நாட்டு பிரதமர் கெவின் ரூட் தெரிவித்துள்ளார். இலங்கை, ஈரான், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து மறுவாழ்வு தேடும் பல அகதிகள் முதலில் தேர்ந்தெடுப்பது ஆஸ்திரேலியா தான். இவ்வாறாக வரும் அகதிகளுக்கு புகலிடமாக இருந்த ஆஸ்திரேலியாவில் இனிமேல் அகதிகளுக்கு இடமில்லை என அந்நாட்டின் பிரதமர் கெவின் ரூட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிராந்திய குடியமர்த்தல் தொடர்பான மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று ஆஸ்திரேலியா மற்றும் பப்புவா நியூ கினியா நாட்டின் தலைவர்கள் இடையே கடந்த வெள்ளியன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுகளில் அடைக்கலம் தேடி வரும் அகதிகள் அனைவரும் ஐநா சபையின் அகதிகள் கூட்டமைப்பின் ஒரு அங்க நாடாக இருக்கும் பப்புவா நியூ கினியாவிற்கு அனுப்பப்படுவர். அவ்வாறாக அனுப்பப்படுபவர்களிடம் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படும். அவர்கள் அகதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு அங்கே தங்க அனுமதி அளிக்கப்படும். இதற்காக பப்புவா நியூ கினியாவில் இருக்கும் மனுஸ் தீவுகளில் 3000 பேரை தங்க வைக்கும் அளவில் அகதிகள் மையம் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் தங்கள் நாட்டில் தஞ்சம் புகும் சாக்கில் சில கடத்தல்காரர்கள் தவறாக ஊடுருவது கட்டுப்படுத்தப்படும் என்றும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. கடந்த 18 மாதங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு படகுகள் மூலம் பயணித்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்ததை அடுத்து இந்த முடிவு அவசரமாக எடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அகதிகள் கொள்கையை மாற்றம் செய்யும் வகையில் கெவின் ரூட் இந்த முடிவை எடுத்துள்ளார். மேலும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் பொருட்டும் இந்த கெடுபிடி சட்டத்தின் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு படகுகள் மூலம் ஆபத்தான பயணம் மேற்கொள்வது கட்டுப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் ரூட் தெரிவித்துள்ளார். புதுவை காவல்துறையினருக்கு இலவச பல் மருத்துவ முகாமினை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணையா துவக்கி வைத்தார். புதுவை காவல்துறையினருக்கு இலவச பல் மருத்துவ முகாம் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் SSP சஞ்சீவ் தலைமையில் SP தமிழரசி, மோனிகா பரத்வாஜ் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. முகாமில் சிறப்பு விருந்தினராக IG ரன்வீர் சிங் கிருஷ்ணையா கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் SPக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்ட முகாமில் திரளான போலீசார் பங்கேற்று பல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பரிசோதனை செய்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பான்டெக்ஸ் ஊழியர்கள் மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
புதுவை பான்டெக்ஸ் ஊழியர்கள் எதிர்வரும் தீபாவளிக்கான பான்டெக்ஸ் விற்பனை கிளைகளுக்கு தேவையான துணி ரகங்களை கொள்முதல் செய்து விற்பனையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறுவனத்தை எந்த காரணத்தை கொண்டும் தொய்வு ஏற்படாமல் நடத்திட வேண்டும். ஊழியர்களுக்கு 2 மாத சம்பள பாக்கியை வழங்கிட வேண்டும். கல்விப்படி தொகையை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஊழியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள வசதியாக மோடி தலைமையில் 20 குழுக்களை பாரதிய ஜனதா கட்சி அமைத்துள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், டெல்லி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் விரைவில் நடக்க உள்ளன. இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த தேர்தல்களுக்கு தேசிய கட்சிகள் இப்போதே தயாராகி வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுக்கூட்டங்களை நடத்துவது, கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை இளைஞர்கள் பெண்களிடம் எடுத்துக் கூறுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக தேர்தல் பிரச்சார கமிட்டியை அமைக்கும் நடவடிக்கைகளும் துவங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாகவே மோடி தலைமையில் 20 குழுக்களை பாரதிய ஜனதா கட்சி அமைத்துள்ளது. காலியான பணியிடங்களை நிரப்பக்கோரி புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பினர் பள்ளி கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கல்வித்துறை முன்பு ஆசிரியர் கூட்டமைப்பினர் தலைவர் விஜயன் தலைமையில் பொது செயலாளர் லட்சுமணசாமி முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கடந்த 6 வருடங்களாக கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணிமாற்றல் செய்யாததால் கிராமப்புறங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களுக்கு வர முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதால் கலந்தாய்வு நடத்தி பணிமாற்றம் செய்ய வேண்டும், காலியாக உள்ள 1000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் போராட்டம் குறித்து பேசினர். நிறைவில் ஆறுமுகம் நன்றி கூறினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு வேலையை மீட்டு தர வேண்டி வரும் 22ஆம் தேதி அமைதி பேரணியாக சென்று ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாக பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுவை அரசு பணி நீக்கப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், முதல்வர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் 4000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார். மேலும் இந்த அரசு 5 ஊழியர்களை பழி கொண்டிருக்கிறது. இதனால் அஹிம்சை போராட்டம் நடத்தினால் அரசு அடக்குமுறை செய்கிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரிலாவது நல்ல அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவார் என்று எதிர்பார்த்ததில் ஏமாற்றமே மிஞ்சியது. எனவே மீண்டும் பணி வழங்கிடக் கோரி வரும் 22ஆம் தேதி சுதேசிமில் அருகிலிருந்து ஊழியர்களின் குடும்பங்களோடு அமைதி பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும், இதற்கு பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களும் மற்றும் காவல்துறையினரும் பேராதரவு தந்து பேரணியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.